ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ அப்லோட் பண்ணி. இப்போ நம்ம ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸான சமோசா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு குட்டி பவுல் அளவு மைதா மாவு, ஒரு ஸ்பூன் உப்பு, அப்புறம் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி பிசைங்க, அப்போ தான் சூப்பராக இருக்கும் சமோசா. அப்புறம் ஒரு ஸ்பூன் ரவை, அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பிசைங்க. தண்ணி ஊற்றி மொத்தமாக தண்ணி ஊற்றிடாதீங்க, நல்லா ஒரு சாஃப்ட் டவ்வாக. இப்போது நம்ம நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா சாஃப்டாக பிசைங்க. மைதா மாவு எவ்வளோக்கெவ்வளோ பிசைகிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ அது நல்லா ஒரு ஹாஃப் அன் ஹவர் கிட்டக்க ஊறட்டும். இப்போது இதுக்கு ஸ்டஃபிங்க்கு தேவையான அளவு வெங்காயம் எடுத்துக்கோங்க. ஒரு ரெண்டு வெங்காயம், பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன். அதில் ஒரு ஸ்பூன் இல்லை அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் இப்போ நம்ம இதுக்குள்ளே வைக்க போகிற ஸ்டஃபிங், இந்த சமோசாக்குள்ளே. உங்களுக்கு வெங்காயம் பிடிக்காதுன்னா நீங்கள் உருளைக்கிழங்கு, பட்டாணி இல்லை பன்னீர் அந்த மாதிரி ஸ்டஃபிங்ஸ் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி இதை பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சு இப்போ திரட்டிக்கிறோம். நம்ம திரட்டினதில் ஒவ்வொரு மாவையும் உருண்டையும் போட்டு திரட்டிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் மைதா மாவை போடுங்க. அப்புறம் அடுத்த எண்ணெய் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து அது ஒட்டாது, இல்லாட்டி ஒன்றோட ஒன்று ஒட்டிடும். ஸோ இப்போ நம்ம ஒரு லேயர் சப்பாத்தி போடுறோம், அதுக்கு மேலே கொஞ்சம் மைதா மாவு, அப்புறம் எண்ணெய், அப்புறம் திருப்பி அடுத்த மாவு. இப்படி போட்டு போட்டு லேயர் மாதிரி வச்சுட்டு இப்போ நம்ம தோசைக்கல் வச்சு இப்படி சுடும் போது நான் ஈஸியாக உங்களுக்கு அது வந்து வந்துடும் பாருங்கள். இப்போ நம்ம ஒரு நைஃப் வச்சு எடுக்கும் போதே பாருங்கள் எப்படி ஈஸியாக வருது பாருங்கள். அந்த எண்ணெய் இல்லை மைதா மாவு இல்லைன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். இல்லை நீங்கள் தனித்தனியாக போட்டு எடுக்கலாம், அது வந்து இன்னும் உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகும். இதுனா டைம் கன்சியூமிங், அதுக்காக தான் இப்படி போடுறது. அதை வந்து ரவுண்டாக பண்ணிவிட்டு திருப்பி நம்ம கட் பண்ணுங்கிறதுனால நான் முதலே ஸ்குவேர் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அதை சுட்டு எடுத்துட்டேன். இப்போ நம்ம எந்த அளவு சமோசா செய்கிறோமோ, இப்போ நீங்கள் பெரிய சைஸ் சமோசா செய்கிறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக போட்டுக்கோங்க. நான் இந்த குட்டி சமோசா இருக்குல்லையே அதுதான் செய்ய போகிறேன். அதனால தான் இப்போது நம்ம இன்னொன்று ஒரு குட்டி கப்பில் ஒரு ஸ்பூன் கிட்டக்க மைதா, கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி ஒரு பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து நம்ம அந்த சமோசாவை ஒட்டுறதுக்குள்ளே பேஸ்ட். இது இந்த மாதிரி பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் இருக்கட்டும். சமோசா வந்து மைதாவில் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும், கோதுமையில் அவ்வளோவா நல்லா இருக்காது. இப்போ நம்ம ஸ்குவேர் டைப்பில் செஞ்சோம் இல்லையா, அதை நம்ம நல்லா ஹாஃபாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி இந்த பாருங்கள் எப்படி ஃபோல்ட் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். இதே மாதிரி ஃபோல்ட் பண்ணி அதுக்குள்ளே நல்லா இந்த வெங்காயத்தை உள்ளே ஸ்டஃப் பண்ணிடுங்க. உப்பு வரப்பெல்லாம் நீங்கள் அந்த வெங்காயத்தில் பார்த்துக்கோங்க உங்களுக்கு எப்படி கரெக்டாக இருக்குதா இல்லையான்னு. இப்போ போட்டு இப்போ பாருங்கள் எப்படி சுற்றுறேன்னு அதே மாதிரி பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் சமோசா பிடிக்கும்னு கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அந்த பேஸ்ட்டை வந்து எடுத்து அந்த சைடில் ஒட்டிக்கோங்க. ஒட்டி அதே மாதிரி அப்படியே ஒட்டி விட்டுருங்க, இல்லாட்டி நம்ம எண்ணெயில் போடும்போது அது பிரிஞ்சிரும். நல்லா டைட்டாக ஒட்டுங்க. இப்போ பாருங்கள் நல்லா க்ளோஸ்அப் வியூவில் உங்களுக்கு காட்டுறேன். குட்டி குட்டி சமோசா சாப்பிட்றது ஒரு டேஸ்ட்டாக தாங்க இருக்கும். பெரிய சமோசா ஒரு டேஸ்ட் அப்படின்னா குட்டி சமோசா அது ஒரு டேஸ்ட்டு. இப்போ இது வந்து என்ன ஸ்டஃபிங்னா கொஞ்சோண்டு பன்னீர் இருந்தது, அந்த பன்னீரை வந்து உள்ளே போட்டு ஸ்டஃப் பண்ணது. இதுக்கு முன்னாடி வெங்காயம் போட்டிருந்தோம், இது வந்து கொஞ்சமாக பன்னீர் இருந்தது. சரி கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும், ஏன்னா ஒரு ரெண்டு மூணு சமோசாவுக்கு மட்டும் பன்னீர் போட்டு செஞ்சது. பட் இதுதான் அந்த ஃபோல்டிங் மெத்தடு பார்த்திங்களா. இப்போ நம்ம எல்லா சமோசாவையும் ஃபோல்ட் பண்ணி நல்லா பேஸ்ட் போட்டு ஒட்டியாச்சு. இப்போ நம்ம இதை ஒரு கடாயில் எண்ணெய் வச்சு ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. ஃபஸ்ட் நல்லா சுட்டதுக்கப்புறம் இந்த ஒவ்வொரு சமோசாவை ஒரு ரெண்டு மூணு சமோசாவாக போட்டு நல்லா அதை சுட்டு எடுத்துடலாம். எப்போவுமே ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சமாக எண்ணெய் வச்சு பிசைங்க, ஃப்ரை பண்ணுங்கள். ரொம்ப நிறைய எண்ணெய் ஊற்றி அதை வச்சு யூஸ் பண்ணாதீங்க. மேக்ஸிமம் 2 டேஸ் வரை ஃப்ரை பண்ண ஆயிலை யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் திருப்பி இந்த தோசைக்கு சப்பாத்திக்கு அந்த மாதிரி ஊற்றி காலி பண்ணிடுங்க. அதோட ஒரு சில்லி வந்து சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. சில்லியை வந்து லைட்டாக கட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணுங்கள். முழு சில்லி ஃப்ரை பண்ணிடாதீங்க, அப்புறம் வெடிக்க ஆரம்பிச்சிடும். அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ண சில்லியை சாப்பிட்றதுக்கு. இப்போது நம்ம சமோசா ரெடி, ஆனியன் சமோசா அண்ட் பன்னீர் சமோசா. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்.